அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். எனக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு தமிழ் நம் உயிர். தமிழுக்கு அமுது என்று பெயர். அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் எங்கள் உயிருக்கும் நேர் என்று பாவேந்தர் பாரதிதாசன் கூறியது போல மொழியை நம் உயிராக கருத வேண்டும். வேறு எந்த மொழிக்கும் இனத்திற்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழ் இனத்திற்கும் என்றால் அது மிகையாகுமா? அதனால் தான் தமிழன், தமிழரசன், தமிழரசி, கவியரசி என்று தமிழ் பெயர்களை ஏற்றோடி நான் அதன் அவர் மகள்களுக்கு தமிழை தான் நாம் படிக்க வேண்டும். தமிழ்தான் நம் உயிர், தமிழ்தான் நம் உயிர் மூச்சு. நான் பள்ளி பருவத்தில் மிகவும் விரும்பி படித்த பாடம் தமிழ். தமிழில் நான் 199 மார்க், தமிழுக்கு 199 மதிப்பெண் தவறாமல் எடுத்து விடுவேன். ஏனென்றால் நான் தமிழை மிகவும் விரும்பி படிப்பதனால். வேறு எந்த மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழில் உண்டு. அதனால் தான் பாவேந்தர் பாரதிதாசன் தமிழை தம் உயிர் என்று கூறினார்கள். இன்று நான் தூய தமிழில் பேசுவதற்கு மிகவும் பேராசைப்பட்டுதான் இந்த போட்டியில் நான் கலந்து கொண்டேன். ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழில் பேச நாம் மிகவும் வெட்கப்படுகிறோம். காரணம், ஆங்கிலம் என்ற மொழியை நாம் பேசுவதனால். தமிழை நம் உயிர் மூச்சாக எண்ண வேண்டும், தமிழை நம் உயிராக எண்ண வேண்டும். ஏனென்றால் நம் தமிழ், நம் மொழி, நம் இனம் என்று கருத வேண்டும். தமிழ் சொற்கள் நாம் பேசும்போது வயிற்றிலிருந்து பேசப்படுவதில்லை, தொண்டையிலிருந்தும் நாவிலிருந்து தான் பேசப்படுகின்றோம். தமிழில் தமிழுள்ள வாக்கியத்தை மாற்றியமைத்தால் அது அதனுடைய அர்த்தம் மாற்றப்படுவதில்லை. ராமன் ராவணனை கொன்றான், இதனுடைய அர்த்தம் எப்படி மாற்றி போட்டாலும் அதனுடைய அர்த்தம் மாறவே மாறாது. இப்படித்தான் தமிழ் நம் உயிராக கருதப்படுகிறது. தமிழை நம் உயிராக கருதுவோம் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என் தமிழ் நற்றமிழ். தமிழ் என்பது எல்லாருக்கும் பிடித்த ஒன்று. யாரும் தமிழ் பிடிக்காது என்று சொல்லுவீர்களா? இல்லை, எனக்கும் சிறு வயதில் இருந்தே தமிழ் மிகவும் பிடித்த ஒரு பாடம். என்றும் தமிழ், எங்கும் தமிழ். தமிழ் என்றைக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். தமிழ் எல்லா இடத்திலும் உண்டு. கதை என்றால் நீதி கதைகள் எல்லாமே வந்து தமிழில் நம்ம வாசிக்கிறது. எப்பவுமே தமிழ் நல்லா வாசிக்கணும், தமிழ் நல்லா படிங்க. தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். மொழி என் விழி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நம் ஆஞ்சா பெருமக்கள் கூறிய தலைப்பின்படி, கூற்றின்படி இன்று நான் உங்கள் முன் தமிழின் பெருமைகளை பேச வந்துள்ளேன். என் தாய் மொழியான தமிழின் இலக்கணமே என் விழி. தாயை நாம் எப்படி மதிக்கின்றோமோ அது போலவே நம் தமிழ் மொழியையும் உணர வேண்டும். நம் தமிழ் மொழியை எந்த மொழிக்கும் விட்டு கொடுக்க கூடாது. நம் தமிழ் மொழி உயர்வதற்கு அரும்பாடு பட்டாவது உயர்த்த வேண்டும். தமிழ்நாட்டில் பிறந்து கொண்டு தமிழ் தெரியவில்லை என்றால் வெட்கம்தான். நாம் அறிய வேண்டிய தமிழ் நூல்கள் இன்னும் நிறைய உள்ளன. தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், புறநானூறு, அகநானூறு, நச்சிறை, குறுந்தொகை என பல நூல்கள் உள்ளன. நம் தமிழ் புலமையை மேம்படுத்துவதற்கு ஒன்றே இந்த நூல்கள் தான். நம் பழந்தமிழர்கள், நம் சான்றோர்கள், நம் மூதாதையர்கள் அனைவரும் நமக்கு விட்டு கொடுத்து போனது இந்த நூல்கள் மட்டுமே. அதை கொண்டுதான் நம் தமிழ் புலமையை நாம் உயர்த்த வேண்டும். இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் இந்த அரங்கத்தில் தமிழ் புத்தகங்கள் நிறைய உண்டு. மாணவர்கள் அனைவரும் இந்த புத்தகங்களை வாசித்து மேலும் நம் தமிழ் மொழியையும் தமிழ் மண்ணையும் பெருமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.